सिग्नेचर आरु चैनल को उंगले अन्पोडु वरवेर्किन्रेन। इन्नैक्कु नम्म अंद वीडियोले एन्न पार्क्क पोरोम अप्पडिना बादाम पर्प्पै विड मुंदिरि पर्प्पै विड इन्नुम निरैय अरुप्पुगळ वगैगळै नाम सोल्ललाम। अदेल्लाम विड इदिल पल मडंगु सत्तुक्कळ निरैय इरुक्किन्रन மிகவும் குறைவான விலையில் அந்த பருப்பு பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சத்தான விஷயம் உங்களுக்கு மிகவும் அவசியமாக குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் பயன்படும். இது எப்படி என்ன பருப்பு அப்படிங்கறத நாம வீடியோக்குள்ள பார்க்கலாம். உப்பு கடலை, அதாவது உப்பு கடலைன்னா உங்கள் அனைவருக்கும் தெரியும், மூக்கடலையை நன்றாக வறுத்தால் உப்பு கடலை கிடைக்கும். அந்த உப்பு கடலையில ஏன் மூக்கடலையை விட இதில் நிறைய சத்துக்கள் நிறைந்து இருக்கின்றன என்றால் இது வறுத்து வருவதினால் அதில் நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்கும். இந்த பருப்பு வாங்கி அரை கிலோ உப்பு கடலை நீங்க வாங்குனீங்கன்னா கால் கிலோ வெல்லம் நல்ல சேர்த்து அரை அதை நன்றாக மிக்ஸில அரைச்சு வெச்சுக்கோங்க. அந்த தோல் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கு அந்த தோளோடே போட்டு நல்லா மிக்ஸில கிரைண்ட் பண்ணி வெச்சுக்கோங்க. சி ஒரு டப்பால போட்டு வெச்சுக்கோங்க. இது பாத்தீங்கன்னா இதல நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்கும். இத நீங்க குழந்தைகளுக்கு கொடுங்க. பெரிய ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அதுல தினம் தினம் ஒரு ஸ்பூன் கொடுங்க. இது உப்பு கடலையை நல்லா கடிக்கிறதுக்கு குழந்தைகள் விரும்பினா நீங்க அந்த உப்பு கடலையோடு சேர்த்து இந்த வெல்லம் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. அது இரண்டு சத்துக்கள் குழந்தைகள் உடம்பிற்கு கிடைக்கும், அது நன்கு வேலை செய்யும். உடம்பிற்குள் நல்ல இரத்த நாளங்கள் நரம்பு நாளங்களுக்குள் சென்று நன்கு வேலை செய்யும். ஆகையினால் அப்படி கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு அது எளிதாக அவங்க சாப்பிட்டுருவாங்க. இப்போ உங்களுக்கு அது நீங்க நல்லா அரைக்கல அப்படினா உங்களுக்கு கொஞ்சம் அந்த தோல் உப்பு கடலை மேல தோல் இருக்கு இல்லையா அது உங்களுக்கு இருக்கும். அதனால நீங்க ஜலிச்சிறதா இருந்தா நீங்க ஜலிச்சி ஜலிச்சி திரும்ப அரைச்சுக்கலாம். ஆனா அந்த தோளும் சேரும் பொழுது தான் அந்த சத்து நன்றாக கிடைக்கும். அதனால நன்கு பவுடர் ஆக்கி நீங்க கொடுக்கணும். இதுல நீங்க பால்ல ஆத்தி கொடுக்கலாமா அப்படினாலும் தாராளமாக கொடுக்கலாம். அந்த சுவை மிகவும் அருமையாக இருக்கும். பால்ல இந்த ஒரு டீஸ்பூன் போட்டு ஆத்தி கொடுத்தீங்கன்னா அதுவும் நன்றாக இருக்கும். அவங்க அப்பையும் குடிக்கலாம். ஆனா வெறுமனே நீங்க ஒரு டீஸ்பூன் இது கொடுத்தீங்கன்னா பாதாம் பருப்பெல்லாம் நிறைய விலை இருக்கும். அதெல்லாம் சாப்பிடுறதுக்கு நீங்க இது தினம் தினம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கூட நீங்க கொடுக்கலாம். அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். உடம்பிற்குள் சென்று அது நன்கு வேலை செய்யும். உடம்புக்குள் சாப்பிடுறதுக்கு பார்த்தோம் இல்லையா, இதையே முகப்பூச்சாக இப்படி பயன்படுத்துவது பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இது முகப்பூச்சாக பயன்படுத்தும் பொழுது முகம் பொலிவடையும், அழகு தோற்றம் அளிக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நாம் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போது நீங்கள் அந்த வெள்ளத்தோடு சேர்ந்து அந்த உப்புக்கல்லை பொடி வச்சுருக்கீங்க இல்லையா அதை ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதோடு சேர்ந்து ஒரு அஞ்சு ஆறு சொட்டு லெமன் சாறு விட்டுக்கோங்க. கொஞ்சமாக விட்டு அதை நல்லா குழப்பி உங்கள் முகத்தில் போடுங்க. அதாவது லெமன் நிறைய விடாதீங்க, அந்த பவுடர் எந்த அளவுக்கு இருக்கோ அதை கலக்கிற அளவுக்கு அந்த லெமன் சாறு போட்டு அதை உங்கள் முகத்தில் கீழிருந்து மேலாக நல்ல பேஸ்ட் ஆக்கிடுங்க. அதை பேஸ்ட் ஆக்கி உங்கள் முகத்தில் கீழிருந்து மேலாக நன்கு மசாஜ் செய்து கொள்ளும் பொழுது உங்கள் முகம் நன்கு பொலிவடையும். பத்தே பத்து நிமிஷம் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கழுவிடலாம். முகத்தை கழுவி தொடச்சி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றம் தெரியும் உங்கள் முகத்தில். இது உடம்புக்குள்ளேயும் கொடுக்கணும், முகத்திற்கு இப்படியும் நீங்கள் பூசிக்கொள்ளலாம். லெமன் சாறு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா காய்ச்சாத பால் பயன்படுத்துங்க, அப்படி இல்லைன்னா பன்னீர் பயன்படுத்துங்க. வீட்டில் செஞ்ச ரோஸ் வாட்டர் இருக்கும் இல்லையா அதை நீங்கள் பயன்படுத்துங்க, மிகவும் அருமையாக இருக்கும் இந்த முகப்பூச்சி. இது உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க இது வரைக்கும், ஆனால் ரொம்பவே உங்களுக்கு நல்ல ஒரு முகப்பொழிவை கொடுக்கக்கூடிய இந்த முகப்பூச்சி. உடம்புக்குள்ளும் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி, குழந்தைகளுக்குன்னா நம்ம ஒரு டீஸ்பூன் கொடுக்கலாம், நாமன்னா ரெண்டு டீஸ்பூன் சாப்பிடலாம். இந்த அளவு அளவு விகிதத்தின்படி நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்படியாக இந்த இரண்டு விதத்தில் பயன்படும் இந்த உப்பு கடலையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், மிக மிக அருமையாக இருக்கும். நம்ம சேனலில் நாம் திரும்ப திரும்ப சொல்கிறது சொல்லுகின்ற விஷயம் எதுவும் பயனற்ற செயல் என்று யாராலும்
கூற முடியாது என்பதனையும் நாம் உறுதியாக கூற முடியும். ஏன்னா அனைத்தும் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதுன்னு உங்களுடைய கமெண்ட் மிக மிக ஒரு உயர்வை குறிக்கும் ஒரு சொல் என்று சொல்லலாம். உங்களுடைய ஆறுதலான அந்த கமெண்ட்டு தான் நமக்கு மேலும் மேலும் தேட சொல்கின்றது. இன்னும் நிறைய விஷயங்களை தேடி தேடி சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் வருவது உங்களுடைய நீங்கள் அளிக்கும் அந்த பதில்கள் தான் ரொம்ப மகிழ்ச்சியை தருகின்றது. மிகவும் நாம் தேடி உங்களுக்கு இன்னும் நிறைய பதிவுகளை கொடுக்க இருக்கின்றோம். பலனடையுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.